हलो फ्रेंड्स वेलकम टू अजीस किचन इनकी नम्बर कोर वल एपी वीटल ईसिया से पाकपो इत रोम रोम टेस्टा वांग एपी से पाक अद्क ना अर को वांगी वचर ना सुतम कहुवे रे पात्र ना वेग वे ती फ ऊती உப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணால் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் கக்கிற மாதிரி, அப்படினா தான் சரியாக இருக்கும். ரெண்டு பாத்திரத்துலேயும் வச்சாச்சு. இது எப்படி வேகிறதுன்னு தெரியலனா கால் மணி நேரத்துலேயே இது கண்டிப்பாக வெந்துடும். நல்லா கொதி வருது. கொதி வரும்போது நல்ல வாசனை வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த கொத்தவரங்காயை ஒடிச்சு பார்த்தோம்னா ஒடிஞ்சிரும், அதுலேயே நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, அரை வேக்காடு தான் வேகணும். இப்போ பாருங்கள், நமக்கு எனக்கு ஒரு கால் மணி நேரத்துலேயே கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா தண்ணி வடிய விட்டு நம்ம காயை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொத்தவரங்காய் வாங்கும்போது முத்தலாக வாங்கிடக்கூடாது. ஏன்னா முத்தலாக வாங்கினோம்னா அது வறுக்கும்போது அந்த விதையெல்லாம் நமக்கு கடிபடும்போது நல்லா இருக்காது அவ்வளோவா. இப்போ வத்தலை நம்ம தண்ணியை விட்டு வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாடியில் ஒரு வெள்ளை துணியில் காய வைக்கிறோம். இது இன்றைக்கி ஃபுல்லாக காயணும். அதுக்கப்புறம் எடுத்து நாளைக்கு நம்ம காய வச்சோம்னா ரொம்ப நல்லா கலகலன்னு காஞ்சிரும். காஞ்சதை எடுத்து நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நல்ல நேரம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்தரலாம். நல்லா அப்படி ஒடித்தா நல்லா ஒடிய வரணும். நல்லா காஞ்சிருச்சு. சரியாக காயாமல் எடுத்தோம்னா வெடிக்கும். நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா பழைய சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பழைய சாதம் சாப்பிட்டு பழகிக்கோங்க. அதுக்கு இந்த வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தலை நம்ம எல்லோரும் செய்ய முடியுமான்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளோட கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா பொறு பொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.